உலக தமிழர்களுக்கு ஒரு தொலைக்காட்சி தீபம். வணக்கம் நேர்களே, இன்றைய விசேட சந்திப்பு நிகழ்ச்சியிலே தமிழர்களுடைய கலாச்சாரம், தமிழர்களுடைய வாழ்வியல் தொடர்பாக நாம் தொடர்ச்சியாகவே சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, தமிழகத்தில் பல ஆர்வலர்கள் தொடர்ந்தும் தமிழர்களுடைய கலாச்சாரம், அவர்களுடைய வாழ்வியல் எவ்வாறு அடுத்த கட்டத்திற்கு இந்த கலாச்சாரத்தை பாதுகாப்பது, கொண்டு செல்வது என்கின்ற சிந்தனைகளையே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மதுரை போன்ற சங்கம் வளர்த்த தமிழ் வாழ்ந்த அந்த பெருமிடங்களில் எல்லாம் தற்பொழுது உல்லாச பயணிகள் அவர்களிடம் எவ்வாறு தமிழர்களுடைய கலாச்சார விடயங்கள் கொண்டு சேர்ப்பது, அவர்களுக்கு எவ்வாறு விளங்கப்படுத்துவது என்பது தொடர்பாக தமிழ் பண்பாட்டு திருத்தலம் ஒன்றை நடத்தி வருகின்ற கடம்பவனம் என்ற அமைப்பைச் சேர்ந்த கணபதி சித்ரா ஆகியோர் நிலைய கழகத்துக்கு வந்திருக்கின்றார்கள். அவர்களோடு இந்த தமிழ் பண்பாட்டு திருத்தலம் ஆகவும் எவ்வாறு அடுத்த தலைமுறைக்கு இந்த தமிழ் பண்பாடுகள் கடத்தப்பட போகிறது அல்லது கொண்டு செல்லப்பட போகிறது என்பது தொடர்பாகவும் நாங்கள் பேசுவோம். வணக்கம் கணபதி. வணக்கம். வணக்கம். சரி, முதலில் வந்து கடம்பவனம் பற்றி சொல்லுங்க கணபதி. கடம்பவனம் தமிழ் பண்பாட்டு திருத்தலம் என்பது நாங்கள் புதிதாக அமைத்து வருகின்ற ஒரு சுற்றுலா தலம் என்று சொல்லலாம். அதை தவிர வந்து உள்ளூர் மக்களும் பயன்படுத்தக்கூடிய வகையிலே இந்த நிறுவனம் அமையும். இது என்னன்னா, எங்கள் லோகோ சொல்கிற மாதிரி தமிழகத்துக்கு ஒரு மையமாக இது அமையும். கடம்பவனம் என்றால் மதுரை வந்து ஒரு இயற்கையிலேயே ஒரு கடம்பவனமாக இருந்தது. ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க மடம்ப மரங்கள் இருந்ததை அழிச்சிட்டு தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலும் மதுரையும் உருவானது. அதனால் பின்னோக்கி செல்வது போல் அந்த பெயரை நாங்கள் அமைத்துள்ளோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ், வடக்கிந்தியர்கள் அனைவரும் அங்கே வந்தாங்கன்னா தமிழகம், தமிழகத்தை சார்ந்தாலும் தெரிந்து கொள்ளலாம். அப்படியான ஒரு அமைப்பு முறையை வச்சிருக்கிறீங்க. ஆமாம். சரி, இப்பொழுது வந்து தமிழர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு என்ன இருக்கு? இப்போ அங்க அந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த திட்டத்தின் இரண்டு பகுதிகள் இருக்கு. ஒன்று வந்து ஒரு சுற்று கிராமம் மாதிரி அமைச்சிருக்கோம். கிராமம் அப்படிங்கிறப்போ அது இயற்கையிலேயே இந்த இடம் அமைந்திருக்கக்கூடிய சுற்றுப்புறமும் வந்து கிராமங்கள் சூழ்ந்த ஒரு இயற்கை சூழ்நிலை. அது தவிரவும் நாங்கள் பண்ணி வச்சிருக்கிற அந்த திட்டத்திலையும் ஒரு சேர ஒரு இடத்தின் கீழ் வரக்கூடிய ஒரு சுற்றுலா பயணி மட்டுமல்ல, தமிழர்கள் அங்கே இருக்கிறவங்களே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கு கூட நம்ம வாழ்வியல் சம்மந்தப்பட்ட பல விஷயங்கள் இன்றைக்கி வந்து மறந்து போய் விடுகிறது. அவர்களும் தெரிந்து கொள்வதற்காக அங்கே வந்தாங்கன்னா அந்த இடத்துல தமிழ், தமிழர் நாகரீகம், தமிழ் மொழி, நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள், நம்மளுடைய கலை கலாச்சாரம், நம்மளுடைய நடனங்கள், அதாவது கிராமிய நடனங்கள், பரதநாட்டியம், கர்நாடக சங்கீதம், நம்மளுடைய உணவு முறை இன்னைக்கு எப்படி மாறிட்டுருக்கு, எப்படி இருந்தது அப்படிங்கிறத படம் பிடித்து, இப்படி எல்லா விதமாட்டங்கள், கிராமப்புற விளையாட்டுக்கள் எல்லாமே அங்கே ஒரு சேர அவர்கள் பார்த்து ரசிக்கும் வண்ணமாக அந்த திட்டம் அமைஞ்சிருக்கு. இப்போ எப்படி என்றால் இந்த கிராமம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சின்ன குடில்கள் நாங்கள் அமைச்சிருக்கோம். அந்த குடில்களில் வந்து அங்கே தங்கினாங்கன்னா அவங்களுக்கு வந்து இயற்கை அவர்கள் ஒரு நாள் பொழுத கழிக்கும் பொழுதே தமிழர் வாழ்வியலில் சில ஒரு விஷயங்களை அவங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறபடியாக அவங்களுடைய ஸ்டேயை வந்து நாங்கள் வந்து அமைச்சு கொடுக்குறோம். காலையில் வந்து ஒரு 6:30 அளவிலே அவர்களை பூபாலராகம் போட்டு எழுப்புவது, எப்படி நம்மளுடைய இப்போ வந்து உல்லாச பயணிகளை எழுப்புவது சரியா என்ற கேள்வி ஒன்று வருது. ஆமாம், சொல்லுங்க. நீங்க பூபாலராகம் போட்டு எழுப்புறீங்க, அப்ப அந்த நேரம் உல்லாச பயணிகள் வார எல்லாம் உல்லாச பயணிகள் தானே? ஆமாம். அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? அதாவது உல்லாச பயணிகள் இப்போ வந்து நீங்கள் பொதுவாக பார்த்து உலகம் ஃபுல்லாக சுத்தம் போது, உதாரணத்துக்கு சுவிட்சர்லாண்டுக்கு போனால் ஸ்கீயிங் அப்படிங்கிறதுக்காக போகிறோம், ஹவாயின்னு பார்த்தோம்னா ஸ்கூபா டைவிங் அப்படிங்கிறதுக்காக போகிறோம். ஒருத்தங்க வந்து இந்தியாவுக்கு வராங்கன்னா எதுக்காக வராங்க, இதுக்காகலாம் வர இந்தியாவுக்கு வராங்களாங்கிறது பெரிய கேள்விக்குறி. நாம் சுற்ற வந்து எப்படி போடுறோம்னா, நீங்கள் வந்து ஒரு ஸ்கீயிங்க்கு ஒரு இடம் வச்சுருக்கீங்கன்னா நாங்கள் பாருங்கள் அதுக்கு அதே மாதிரி வச்சுருக்கோம். நீங்கள் வச்சுருக்கிறதுக்கு தகுந்தாப்பில் நாங்கள் 5-star ஹோட்டல் வச்சுருக்கோம்னு போட்டி போடுறோம். ஆனால் என்னை பொறுத்த மட்டும் இந்தியாவுக்கு வர ஃபாரினர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று இந்தியாவில் இருக்குது அப்படிக்காக தான் வராங்க. ஆனால் அவங்களுக்கு வரும்போது பொதுப்படையாக கிடைக்கிறதில்ல. அப்படி வர அவங்களுக்கு அவங்கள வந்து ஒரு சராசரி ஹோட்டலில் வந்து காலங்காத்தால் எழுப்புறது வந்து சாக்ரிலேஜ்னு சொல்லுவாங்க, அதாவது தெய்வ குத்தம் என்று சொல்லுவோம். ஆனால் இங்கே வந்து எப்படின்னா அவங்கள காலையில் எழுப்பி இங்கே பாருங்கள் பூபாலராகம் நோக்குது அப்படின்னு சொல்லும்போது ஓஹோ ஒரு ஒரு பாட்டுக்கு கூட அந்த மாதிரி ஒரு தன்மை உண்டா
அப்படிங்கும்போது உண்மையிலே அதை எழுப்பும்போது நமக்கு வந்து ஒரு ஒரு புத்துணர்ச்சி அது கொடுக்குதா அப்படின்னு கேள்வி கேட்பதற்கு ஒரு சந்தர்ப்பம். இதெல்லாம் நம்ம சொல்லாமல் போனோம்னா ஓஹோ இந்த மாதிரி ஒரு விஷயம் மட்டும் இருக்குதா அப்படின்னு கூட தெரிஞ்சது கூட வசதி இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அங்கே வந்து தங்குறவங்கள கட்டாயமாக நீங்கள் எந்திரிச்சு தான் ஆகணும் அப்படின்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். இப்போ இந்த மாதிரி திட்டங்கள்லாம் இருக்குது அப்படின்னு முதலே நம்ம வெப்சைட்டில் வந்து நம்ம சொல்கிறோம். அதை தேர்ந்தெடுக்கிறதும் எடுக்காததும் வந்து வந்து தங்குபவருடைய இஷ்டம். அதாவது இப்போ நாங்கள் என்ன யோசிக்கிறோம் அப்படின்னு வெளிநாடுகளில் இருந்து பல்லாயிரக்கணக்கான மைல் பொருள் செலவழித்து வரவங்க வந்து என்னென்ன இதை வந்து எக்ஸ்பீரியன்ஷியல் டூரிசம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அனுபவ ரீதியாக அவங்களுக்கு என்னென்ன புதுமையாக கிடைக்குதோ அதை அனுபவித்து பார்க்கணுங்கிற ஆர்வம் இருக்கும். அநேகமாக வந்து நம்ம மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அங்கே வந்து தங்குறவங்க அவங்க தான் ஏன் சொல்லிடுவாங்க அப்படிங்கிறது எங்களுடைய எண்ணம். ஏன்னா இது வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அடுத்த வந்து உல்லாச பயணம் என்ன என்ன உல்லாச பயணம் என்பது அதுக்கு வந்து டூரிசத்துக்கு பலவிதமான ஒரு பரிமாணங்கள் உண்டு. பொதுவாக உல்லாச பயணம் எப்படி நம் இன்றைய வாழ்க்கை முறையில் வந்து எக்கச்சக்கமான டென்ஷன் ஸ்ட்ரெஸ் என்று சொல்லுவோம், மன பிரச்சனைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு தப்பித்து செல்வது என்ற ஒரு கருத்தில் வந்து நம்ம போய் ஒரு இடத்துல அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி பார்த்தோம்னா நம் ப்ரோக்ராமை வந்து கரெக்டாக அதை நம்ம பண்ணுறதில்ல. அப்படி ஜாலியாக அப்படி படுத்துக்கிட்டு காலையில் பொதுவாக 8 மணிக்கு எந்திரிக்கிறவங்க 6 மணிக்கு எந்திரிக்கிறவங்க காலையில் 11 மணி 12 மணி கூட எழுந்திரிச்சு அதாவது ட்ரே ப்ரோக்ராம் பண்ணாமல் அவங்க இஷ்டத்துக்கு பண்ணுறது தான் அது. அதுதான் உல்லாசம்னு சொல்கிறோம். அப்படியே வந்து அந்த அந்த இடங்களில் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமோ அதை போய் பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அந்த உல்லாச பயணம்ங்கிறது பொதுவாக அமையுது. ஆனால் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரினில் வந்து நம்ம வந்து டூர் போகிறோம் என்றால் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து இப்போ வந்து ஒரு சில டூர் ஆர்கனைசேஷன்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னா மெதுவாக செல்லும் டூர் அவசரமாக செல்லும் டூர் என்று அப்படிகிறார்கள். அதாவது நம்ம இத்தனை குறிப்பிட்ட நாட்களில் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவசரமாக எல்லாத்தையும் முடிக்கிற மாதிரி ஒன்று கொஞ்சம் அப்படி நிதானமாக செய்யும் காரியங்கள் ஓடிட்டு. ஸோ நாங்கள் என்ன நினைக்கிறோம் இந்த இடத்துக்கு வந்துட்டோம்னா கொஞ்சம் நிதானமாக இருந்தால் நல்லாக இருக்கும் எப்படி கணக்கில் நிதானமாக செய்யும் பொழுது அந்த பர்டிகுலர் எங்களோட ரிசார்ட்டில் வந்து எல்லா விதமான ஸ்விம்மிங் பூல் இயற்கை அழகு எல்லாம் இருக்கும், அதையும் ரசிக்கலாம், ஆனால் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளையும் பங்கேற்கலாம் இங்க வரும்போது அப்படிங்கிறது எங்க கருத்து. ஆனா வந்து இப்ப இந்தியாவுக்கு ஒரு ஒரு ஐரோப்பிய ஒரு தரப்பை பார்த்து இந்தியாவுக்கு நீங்க டூர் போறீங்க இல்ல இந்தியாவுக்கு நீங்க உல்லாச பயணம் போறீங்கன்னா உடனே சிந்தனைக்கு வர்றது யோகாசனம், மற்றது வந்து நல்ல ஆயில் மசாஜ், ஒரு கேரள கடற்கரை, இது அப்படியான ஒரு விஷயம்தான் இருக்குது. இப்ப நீங்க எவ்வளவு தூரம் வெற்றி பெற்றிருக்கிறீங்க இந்த தமிழ் கலாச்சார விஷயங்களை வெளிநாட்டு மக்களுக்கு சொல்றதுல? அதாவது இந்த நீங்க காலையில 6:30 அவங்க எழுப்புறதுக்கு காரணம் வந்து அடுத்தபடியா அவங்களுக்கு யோகாசன பயிற்சி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஒரு கொஞ்சம் யோகா மெடிடேஷன் அதெல்லாம் தவிர பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க குடிகளுடைய வாயில் வந்து சாணி தெளித்து மாக்கோலம் போட்டு அதுக்கெலாம் என்ன அர்த்தம் அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லணும். இப்போ பொதுவாக வந்து ஒரு சுற்றுலா பயணி மதுரைக்கு வந்தாங்கன்னா மதுரைக்கு வர வழியிலேயே நிறைய கோயில்கள் பார்த்துக்கிட்டே வராங்க. அவங்கள பொறுத்தவரையிலும் சவுத் இந்தியா டூர் அப்படின்னா வந்து கோயில்கள் தான் வந்து பிரதானமாக காமிக்கப்படுது. இல்லை பொதுவாக இப்போ பொதுமக்கள் கூட எங்கே போறீங்கன்னா கோயிலுக்கு போறேன்னா சொல்கிறாங்க. இப்போ மதுரைண்டா மீனாட்சி அம்மன் திருச்சியண்டா கோயில் நம்ம மக்கள் அங்கே அவ்வளோ தூரம் பிரயாணம் செஞ்சு கோயிலுக்கு போகிறப்போ நம்ம சாமி கும்பிட போகிறோம். வேற ஒரு ஐரோப்ப நாட்டுக்காரரோ அமெரிக்க நாட்டுக்காரோ சுற்றுலா வரவர் வந்து சாமி கும்பிட வரல, அவருக்கு தெரியாது. அப்படி பார்க்குறப்ப அவங்க கோயிலோட கட்டிடக்கலை அமைப்பு சிற்பங்கள் இதோட அழகாக தான் வந்து நிறைய ரசிக்கிறாங்க. நம்மளுடைய பண்பாடு குறித்த நிறைய கேள்விகள் அவங்களுக்கு இருக்குது, ஆனால் அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்கிறதுக்கு அங்கே ஆள் இல்லை. ஏன்னா அவங்க தங்குறது ஒரு 5-star தங்குவாங்க, அப்படி அப்படியே அடுத்த ஊர்களுக்கு போயிடுவாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம இடத்துல வந்து அவங்க ஒரு 2 நாள் தங்கினாங்கன்னா அந்த கலாச்சாரம் பற்றி அவங்க தெரிந்து கொள்கிற வகையில் தான் இந்த சின்ன சின்ன விஷயங்களை வந்து நாங்கள் அதில் சேர்த்துருக்கோம். இப்போ இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு கோயில் வளாகம் இருக்குது, ஆனால் இது ஒரு வித்தியாசமான அதாவது கோபுரம்லாம் இல்லாமல் திறந்த வெளியில் இயற்கையோடு இணைந்த ஒரு கோயில் ஒன்று அமைச்சிருக்கோம். அதில் எல்லா இந்து கடவுளர்கள் இருக்காங்க, கிராம தெய்வங்கள் ஐயனார் எல்லாமே வச்சுருக்கோம். அதோட எண்ணம் என்னென்னா அதாவது நாங்கள் பண்ணுறது வந்து ஷோகேஸ் அப்படிங்கிற அளவில் பண்ணினாலும் செய்யக்கூடிய காரியங்கள் வந்து உணாகவே அதாவது தினப்படி அது வந்து ஷோகேஸ்னா ஒரு எக்ஸிபிஷன் கோயில் மாதிரி இல்லை, அது உண்டானபடி பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்கிற கோயில். காலையில் குருக்கள் வச்சு அங்கே பூஜைகள் நடக்கும், ஒரு சின்ன யாகம் நடக்கும். அப்போ இதை வந்து அவங்க வந்து நேரில் பார்க்கலாம், பார்க்குறப்போ இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நம்ம மதத்தில் எப்படி வந்து இந்த இயற்கையை வழிபடுறோம் அப்படிங்கிறத பற்றிலாம் அவங்க தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து ஒரு மரத்தை பார்த்தா கும்பிடுவோம், ஒரு கல்லை பார்த்தா கும்பிடுவோம், அதாவது நம்ம வந்து எல்லாமே அதாவது அதுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் அந்த மனதளவில் நம்ம பண்ணுறது அதை வந்து அவங்க ஒவ்வொரு நாட்டுமே முக்கியத்துவம் எல்லாத்துக்கும் நம்ம சென்சிட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது அவர்களுக்கு சொல்லப்படுறதுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பாகவும். அதான் நீங்கள் ஒன்று சொன்னீங்க பொதுவாக கேரளா அந்த ஆயில் மசாஜ் அவங்களுடைய அந்த ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறலாம் பார்த்தீங்கன்னா உடம்பளவில் வந்து நம்ம ஒரு ஃபிசிக்கல் ரிலாக்ஸேஷன் கம்ஃபர்ட். இப்போ எங்கள் இடத்துல நாங்கள் என்ன ஒரு வித்தியாசம் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்க்குறோன்னா மோர் டு டூ மென்டல் ரிலாக்ஸேஷன்.
ஒரு கொஞ்சம் வந்து உள்நோக்கிய சிந்தனை, அதாவது உடலை மீறி கொஞ்சம் மனதளவில் அவங்க வந்து ஒரு உள்நோக்கி சிந்திக்க தூண்டுறதுங்கிறது வந்து இந்த திட்டத்துடைய ஒரு நோக்கம். அதாவது நீங்க பல ரிசர்ச் பார்த்தீங்கன்னா அமைக்கிறோம். அதாவது ரிசார்ட்ல போய் லெக்சர் கொடுக்கறதுங்கிறது ஒரு ஒரு விபரீதமான ஒன்றாக கூட இருக்கலாம். ஸோ இங்க என்ன பண்றோம்னா, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நாங்கள் பண்றோம், இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி கருத்துக்கள், இந்த மாதிரி கொள்கைகள் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு அது ஒரு புதிய விதமான ஒரு அனுபவமாக இருக்கும். இது வந்து சரி, நீங்கள் செய்யறதெல்லாம் சரி, ஆனால் வந்து இது ஒரு இந்து கலாச்சார தொடர்பு பட்டதா தான் இருக்கா? நிச்சயமா வந்து இந்து கலாச்சாரத்தோட தொடர்புங்கிறது கொஞ்சம் ஓங்கி இருக்கும் அந்த திட்டத்துல. ஆனா என்னன்னா, இப்ப நாங்க முதலில் சொன்ன மாதிரி கடம்பவனம் அப்படிங்கிற 2000 வருஷத்துக்கு முன்னால மதுரைக்கு உரிய பெயர், அந்த பழமையான கலாச்சாரத்தை படம்பிடித்து காமிக்கணும் அப்படிங்கிறப்போ அந்த நாளிலே பிரதானமாக அங்க இருந்தது வந்து இந்து மதம் அப்படிங்கறதுனால அதை காமிக்கிற மாதிரி வந்துருது. இன்னைக்கும் வந்து கிராமப்புறங்கள்ல நம்மளுடைய அன்றாட வாழ்வியல்ல மதம் அப்படிங்கிறது எப்படி ஒரு ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது அப்படிங்கறத காமிக்கிறப்போ அதை கொஞ்சம் சொல்ற மாதிரிதான் வந்துருது. இதை குறிச்சு ஒரு சார் கேட்டாங்க, பட் அது திட்டத்தோட ஒரு பகுதியா வரப்ப இப்ப நம்ம வந்து ஐரோப்பா போறப்போ நிறைய கத்தீட்ரல்ஸ் பாக்குறோம், சர்ச்சஸ் பாக்குறோம். நம்ம இடத்துல ஒரு இது என்னன்னா, நம்ம ஒரு சில கணக்குல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நிலையத்தை விட உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வது இந்து மதம்ங்கிறது ஒரு மதம் இல்ல, ஒரு வாழ்வியல் முறை. பரந்த சிந்தனையை வலியுறுத்துறதுதான் அந்த மதத்தினுடைய அடிப்படை கொள்கை. நம்ம சர்ச்சை போனா ஐயர் கும்பிடணுங்கிற அந்த எண்ணம் வருது. அதனால நமக்கு இருக்கிற அந்த பரந்த மனப்பான்மை மாதிரி வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கு வருபவர்களும் வந்து கோயிலை பாக்குறது வந்து வித்தியாசமா பாக்கல. இன்ஃபேக்ட் எங்களுக்கு ஒரு சின்ன என்ன வருத்தம் அப்படின்னா, தமிழகத்தில் உள்ள கோயில்கள்ல வந்து இந்து மதம் சாராதவர்கள் நாம உள்ள அந்த கருத்துக்குள்ள அனுமதிக்கிறது இல்ல. அதை வந்து ஃபாரினர் சில பேர் வந்து கொஞ்சம் வருத்தத்தோடையும் சொல்றாங்க. ஏன்னா ஒரு சிலர் வந்து உண்மையான நல்ல நோக்கோட வராங்க. இங்க வந்து நம்ம வரப்ப நமக்கு அந்த சர்ச்சஸ்லயோ ஒரு கத்தீட்ரல்லயோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்ல. சாராதவர்கள் மட்டும் இல்ல, இந்த மதம் சார்ந்தவர்களையே நாங்க அனுமதிக்கிறது இல்ல. இப்ப அப்படி பாக்குறப்போ இந்த திட்டத்துடைய மற்றொரு முக்கியமான பகுதி என்னென்றால், எங்களுடைய கடம்பவனம் பண்படுத்திருத்தலத்துடைய பண்படுத்திருத்தலம், அதாவது அது வந்து ஆங்கிலத்துல கல்ச்சுரல் சென்டர் அப்படின்னு சொல்றோம். அது வந்து மாலை நேரங்களில் இயங்கக்கூடிய ஒரு வளாகம். அந்த வளாகத்துக்கு மதுரையில யார் வேணுமானாலும் வரலாம். எங்க இடத்துல தங்கி இருக்கவங்க மட்டும் இல்ல, மதுரையில உள்ளூர்காரவங்க யார் வேணுமானாலும் வரலாம். அங்க என்ன பண்றோம் அப்படின்னா, வந்து ஒரு சில அமைப்புகள், அதாவது கட்டிட அமைப்புகள் அதெல்லாம் வச்சு தமிழ் காலத்தை லைவா காமிக்கிறோம். எப்படி என்றால், ஒரு 500 பேர் அமரக்கூடிய ஒரு ஆடிட்டோரியம். ஆடிட்டோரியம்னால ஏர் கண்டிஷனிங் எல்லாம் இருக்காது, எல்லாம் கூரை மட்டும்தான் இருக்கும், அது இயற்கையோட இணைந்து இருக்கும். அது வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி கேம்பஸ் அது. அதுல பாத்தீங்கன்னா, தினமும் மாலையிலே 1 மணி நேரம் கலை நிகழ்ச்சிகள், ஒரு 20-25 மணி துளி பரதநாட்டியம், அப்புறம் ஒரு 20 மணி துளிக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு புல்லாங்குழல் கச்சேரி, ஒரு நாளைக்கு ஒரு வயலின் கச்சேரி. இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா, வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு புரியணும் அப்படிங்கறதுக்காக எல்லாத்துக்கும் வந்து எக்ஸ்பிளனேஷன்ஸ், ஒரு நடன நிகழ்ச்சி நடக்குன்னா அவங்க என்ன ஆடுறாங்க, அந்த பாவத்துடைய அர்த்தம் என்ன அப்படிங்கறத நாங்க விளக்கம் சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு லெக்சர் டெமான்ஸ்ட்ரேஷன் மாதிரி அப்படிங்கறப்ப அவங்களுக்கு வந்து ரசிக்கக்கூடிய அந்த தன்மை வந்து அதை கூட்டி கொடுப்போம். கரகாட்டம், தப்பாட்டம், காவடி, அந்த மாதிரி அதுல எல்லாத்தையும் தினமும் காமிக்க முடியாது. ஏதாவது 2 அல்லது 3 வகைகளை தினமும், அது ஒரு 25 மணிக்குள்ள இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா, அங்க ஒரு தோற்பார்வை கூத்து கலையரங்கம் இருக்கு, அதுல ஒரு 15-20 மணிக்குள்ள தோற்பார்வை கூத்து. தோற்பார்வை கூத்துல வந்து பாரம்பரியா வந்து ராமாயண கதைகளை பேசி வந்து தோல் பாவை கூத்து வந்து அழிஞ்சு வர ஒரு நிலைமை. இப்ப அதுக்கு பல இடங்களில்
பிளான் பண்ணிட்டே வரோம். இந்த சங்கமம் இப்ப ரெண்டு வருடங்களாக நடந்து, நாங்க அந்த வருடங்களாக இதை எப்படி இப்ப அந்த கலைஞர்களை நீங்க எங்க எல்லாம் போய் தேடி பிடிப்பீங்களா? அந்த ஒரு விதத்துல இந்த திட்டம் வந்து மதுரையில அமைந்தது எங்களுக்கு ஒரு பெரிய குடுப்பினைன்னு சொல்லலாம். ஏன்னா மதுரை சுற்றிலும் உள்ள இடங்களிலே தான் இந்த கலைஞர்கள் வந்து நிறைய எண்ணிக்கையில இருக்கிறாங்க. இப்ப நீங்க சங்கமத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க போய் நிகழ்ச்சிகள் கொடுக்கறதுல 75% பேர் வந்து மதுரையில இருந்து போற மாதிரி அமையுது. அந்த அளவு மதுரையை சுற்றி இந்த கலைஞர்கள் இன்றைக்கும் நிறைய. அதுக்கு காரணம், மதுரை ஒரு நகரமும் கிடையாது, ஒரு கிராமமும் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு வளர்ந்து வருகின்ற கிராமம்னு சொல்லலாம். அதனால என்னன்னா, இந்த கலைகள் எல்லாம் இன்றும் அங்க உள்ள சுற்றிலும் உள்ள கோயில்கள்ல எல்லாத்துலயும் வந்து நடைமுறையில வாழ்க்கை முறையில ஒரு பகுதியா இருந்துட்டு இருக்கு. அதனால அந்த கலை வந்து எங்களுக்கு இங்க எடுத்து கொண்டாந்து அவங்கள பண்ண வைக்கிறதுங்கிறது கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு போதுமான வருமானம் கிடைக்குதா? ஏன்னா நாட்டுப்புற கலைஞர்களுக்கு வருமானமே இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. அவங்க பிச்சைக்காரர்கள் போலதான் இருக்கிறாங்க. அவங்களுக்கான வருமானம் ஏதாவது ஏற்படுத்தி கொடுக்குறீங்களா? இல்ல, இந்நிலைமையில கொஞ்சம் அது கொஞ்சம் மாறி வருகிறது என்று நினைக்கிறேன். அதாவது இப்ப சினிமாக்கள்ல அவங்களுக்கு இப்ப நிறைய சந்தர்ப்பங்கள் கிடைக்குது. அவங்களோட விசிட்டிங் கார்டில் கூட எப்படி போட்டுக்கிறாங்கன்னா, இந்த சினிமா புகழ் அப்படின்னு கூட போட்டுக்கிறாங்க. ஸோ ஓரளவுக்கு அவங்களுக்கு வருமானம் இருக்குது. அந்த வகையில நாங்க குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னன்னா, நாங்க வந்து ஒரு டேட்டா பேஸ் என்னென்ன யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளீட் லிஸ்ட் சேகரித்து வச்சிருக்கிறோம். ஸோ இன்னொன்று, எங்க நிகழ்ச்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து வெவ்வேறு கலைஞர்கள் வெவ்வேறு நிகழ்ச்சிகள். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு இப்போ வந்து ஒரு சில ஷோஸ்ன்னு நடக்குது, அங்கே போனீங்கன்னா டெய்லி அதே இது திருப்பி இருக்கும். இங்கே அப்படி இல்லை, ஒரு நாள் வந்தாங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும், அடுத்த நாள் வந்தாங்கன்னா வேற மாதிரி இருக்கும். ஸோ தி ப்ரோக்ராம்ஸ் அண்ட் த பெர்ஃபார்மன்சஸ் ஆர் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி. அந்த அளவில் வந்து அவங்களுக்கு வந்து சம்பாதிக்கிறதுக்கு தினப்படிக்கு இந்த திட்டம் வந்து ஒரு வாய்ப்பாக அமையுது, அது உண்மை. ஆனால் அதே சமயத்தில் அந்த கலைஞருக்கும் வந்து எல்லா நாளும் வேலை இருக்குமா அப்படின்னா, நம்மளால் இப்போதைக்கு அவ்வளோ செய்ய முடியாது. ஒரு கணக்கில் பார்த்தா அவங்க கொஞ்சம் கஷ்டத்தில் தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய வருமானம் வந்து நிலையற்றது, எப்போ வரும் எப்போ வராதுன்னு சொல்ல முடியாது. இப்போ அதனால பார்த்தீங்கன்னா அவங்க யாருமே வந்து முழு நேரமாக இதை கிராமிய கலைஞர்களாக இருக்கிறவங்க வந்து ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. பகுதியில் வந்து அவங்க வயல்களில் வேலை பார்க்குறாங்க, எலக்ட்ரீஷியன், பிளம்பர், இந்த மாதிரி பல்வேறு தொழில் செஞ்சுக்கிட்டு கூடுதலாக தான் இதை வந்து கற்றுக்கிட்டு அவங்க செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதுலேயே நீங்கள் இந்த தோற்பார்வை கலைஞர்கள் பற்றி கேட்டீங்க, அவங்க மட்டும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பரம்பரை தொழிலை விட்டு வெளியில் வர மாட்டேங்கிறாங்க. ஆட்டுத்தோலை வந்து பதப்படுத்தி அதுல இருந்து செய்யக்கூடிய அந்த பாவை உருவங்கள், அதை வந்து அவங்க குடும்பத்துக்குள்ளேயேதான் அதை ரகசியமா வச்சிருக்காங்க. அதை எப்படி பாடம் பண்ணி செய்யறது, வருட கணக்கு அவங்க கிட்ட இருக்கிற ஒரு சில தோற்பார்வையெல்லாம் அவங்க தாத்தா காலத்துல 100 வருஷத்துக்கு மேலானது, ஆனா அது ஒன்றும் ஆகாம அப்படியே இல்லை. ஒரு சிலர் இதெல்லாம் இது பண்ணி பதப்படுத்துறாங்க, அதை அவங்க வெளியில சொல்லல, அவங்க குடும்ப ரகசியமாவே வச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு மதுரை அளவுல பாத்தீங்கன்னா மொத்தமே 2 குடும்பம் தான் இருக்கு. அவங்க ரொம்ப சிரமத்துல இருக்காங்க. ஏன்னா மிச்ச கலைஞர்கள் கிடைக்கிற அளவு வாய்ப்புகள் வந்து இந்த தோற்பார்வை கலைஞர்களுக்கு கிடைக்கல. இதுல ஒருத்தருக்கு வந்து கலைமா விருது வாங்கினவரே இருக்காரு. ஆனா இன்னைக்கு அவரெல்லாம் பாத்தீங்கன்னா திருவிழால பலூன் விக்கிறது இந்த மாதிரி தொழில்களுக்கெல்லாம் செய்ய போயிடுறாங்க. அந்த அளவுல அது சிரமமா தான் இருக்கு. ஏதோ எங்களால இந்த திட்டத்துல முடிஞ்ச அளவு அவங்களுக்கு உதவணும்னு யோசிச்சுட்டு இருக்கிறோம். இந்த தோல்பாவைகள் இப்ப ரீசெண்டா வந்து தசாவதாரம் சினிமா அந்த முகுந்தா முகுந்தாங்கிற பாட்டு அந்த அந்த கலை தான் தோல்பாவை கூத்து என்பது. முக்கியமாக தமிழர் கலாச்சாரம் நீங்க விளங்கப்படுத்துறீங்க என்று சொல்றீங்க. உண்மையில தமிழர் கலாச்சாரம் என்ன தெளிவா சொல்லணும்? அதாவது இந்தியாவோட கலாச்சாரம்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு அப்படியே வித்தியாசப்பட்டு வரும். நான் ஏன் கணபதி இந்த விஷயத்தை கேட்கறேன்னா, இப்போ தமிழர் கலாச்சாரம் வேணும்னா நாங்கள் யோசிக்கிறோம், வேஷ்டி உடுக்கிறது, சால்வை போட்டுக்கொள்றது, சாரி உடுக்கிறது, போகிறது, மாங்கல் ஜோத்தோட கோயிலுக்கு போயிட்டு வர்றது. அதாவது தமிழர் கலாச்சாரம் அதுக்கு மீறி என்னன்னா, அதாவது நம் லாங்குவேஜோட, அதாவது நம்மளோட மொழியோட வருகின்ற ஒரு சில தன்மைகள். இன்னொன்று நீங்க கவனிச்சீங்கன்னா, இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பூகோள அமைப்பின் படி பாத்தீங்கன்னா அந்த சதர்ன் பெனின்சுலா அப்படின்னு சொல்றோம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா வடக்கிந்தியா போல் நிறைய நம்ம வந்து பிறரால் தாக்கப்படவில்லை. வி ஹவ் பீன் பிளஸ்ட் தட்ஸ், அதாவது நம் கடவுள் அனுகிரகம் நமக்கு நிறைய இருந்திருக்குது. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா கலாச்சாரங்களால நாங்க தாக்கப்படவில்லை, அந்த ஆதிக்கம் கம்மியாக உள்ளது, இருக்கிறது, இல்லை என்று சொல்ல முடியாது, இருக்கிறது. இதுல என்னன்னா, நாம் மொழி அப்படியே வந்து நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் இஸ் ஒன்லி லிவிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறாங்க, ஓல்டஸ்ட் லிவிங் லாங்குவேஜ். பல இதை விட பழைய மொழிகள் இல்லைன்னா லாட்டின், கிரீக் அந்த மாதிரி. ஆனா வந்து அவங்க நடைமுறையில் பேச்சு வழக்கில் இல்லை. இது வந்து பாத்தீங்கன்னா முதல்ல இருந்து அப்படி நடைமுறையில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் சற்று உருமாறி வருகிறது அவளுடைய, ஆனால் நடைமுறையில் இருந்து வருகிறது. இதனால் வந்து பாத்தீங்கன்னா நம் என்ன பக்குவம் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சற்று வித்தியாசமானது. அந்த வித்தியாசங்களை கதைகள் மூலமாக, இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிற மாநிலங்களில் கிடையாது.
உதாரணத்துக்கு வந்து அந்த முளைப்பாரி அந்த அந்த மாதிரி ஒரு சில கருத்துக்கள், அதாவது நம்ம கிராமிய வழிபாட்டு முறைகள், அந்த முளைப்பாரி என்ன, முளைப்பாரி என்பது என்னன்னா அந்த காலத்துல என்ன பண்ணியிருந்திருக்காங்க, இந்த ஆடு மாடு மேய்ப்பவர்கள்லாம் வந்து ரொமான்ஸும் போ ஆங்கிலத்துல ஒரு இடத்துல வாழாம அப்படியே அடுத்தடுத்த ஊர்களுக்கு போய் கொண்டே இருக்கிறது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இடத்துல இருந்து அடுத்த ஊருக்கு போறப்ப அது பயணித்து போகவே 2-3-6 மாதங்கள் வரலாம் ஆகும் நடைபயணமா போறப்போ. போன உடனே உணவு இருக்குமா இல்லையான்னு தெரியாது. அதனால என்ன பண்ணுவாங்களா, பயர் பயருடைய விதைகளை முளைக்க வைத்து கையிலேயே வச்சிருப்பாங்களாம். என்ன பண்றது, அடுத்த ஊருக்கு போறது மாதிரி இன்னொன்னு அவங்க பண்ணினது வந்து இந்த ஆடு மாடை மேய்ச்சிட்டு போறப்போ அந்த மிருகங்களுக்கு வந்து தண்ணி வேணும். அதுல ஆறு எங்க ஓடுதுன்னு பார்த்து ஆத்து போக்குலதான் அடுத்து அவங்க போறதே, அந்த ஆறே அவங்களை வழி நடத்தி அடுத்த ஊருக்கு கொண்டு போயிரும். கையில முளைக்க வைத்த இந்த விதைகளை வந்து ஆத்துல மிதக்க விட்டுட்டு இவங்க ஒரு 3-4 மாதம் 6 மாதம் கடந்து அந்த ஊருக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த விதைகள் போய் அந்த ஆறோட ஓட்டத்தில் ஒரு பக்கமா ஒதுங்கி அந்த மண்ணில் ஆழ்ந்து பயரா முளைச்சிருமா, அதான் முளைப்பாரி. அப்போ இவங்க அந்த 6 மாதம் கழித்து அந்த கால்நடைகளோட அங்கே போய் சேர்றப்போ அவைகளுக்கு ரெடியாக அங்கே உணவு இருக்கும், இவங்களுக்கும் இருக்கும். அப்படி ஊர் விட்டு ஊர் போறப்போ ஆறுகளில் ஓட விட்டு அது சென்று வளர்ந்தது தான் முளைப்பாரி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். நம்மளுடைய பழைய வாழ்வியல் முறைகளை பற்றி பார்க்குறப்போ நமக்கு தெரிய வருது. இன்னைக்கு கிராமத்தில் வந்து கடவுளை வழிபடுகின்ற ஒரு முறையில் வந்து அந்த விதைகளை போட்டு முளைக்க வைத்து, அதில் ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா நம்ம நிலத்தில் வந்து ஒரு விதையை ஊனினா அது 9-10 நாள்ல எவ்வளவு முளை விட்டுருக்கோம், இவ்வளவுதான் வரும். ஆனா நம்ம நம்பிக்கைங்கிறது நம்மளுடைய வாழ்வியல்ல எவ்வளவு பெரிய பகுதி வகிக்கிறதுங்கிறதுக்கு இந்த முளைப்பாரி ஒன்றே உதாரணமா போதும். முளைப்பாரியை வந்து உங்களுக்கு தெரியும், சட்டியில மண்ணு நிறைச்சு அதுலதான் வைப்பாங்க. வச்சு பெரும்பாலும் வந்து சக்தி மாரியம்மனை வேண்டிதான் முளைப்பாரி போடுறது. ஒரு அறைக்குள்ள வச்சு அந்த அறையை ரொம்ப சுத்தபத்தமா வச்சு அதுல ஆண்கள் வாடையே படக்கூடாது. வயதான பெண்மணிகள் தான் பொதுவா அந்த 10 நாளும் அதுக்கு வேண்டியதெல்லாம் பண்றாங்க, அந்த சுத்தமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக. 10 நாளிலே அது நல்லா வந்து ஒரு 4 அடி வரலும் வளர்ந்துருது. சிக்கல் ஆண்கள் வாடப்படாது, சும்மா கேக்குறேன் என்னதுக்காக. ஆண்களை விட பெண்களுக்கு வந்து இயற்கையிலேயே வந்து ஆன்மீக உணர்வு ஜாஸ்தி. இதை வந்து கவிமணி சொல்வாரு, மங்கையராய் பிறந்திட மாதவம் செய்திடல் வேண்டும் அப்படின்னா. எதனால அப்படின்னா பெண்கள் வந்து கடவுளுக்கு இன்னும் அருகாமையில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது அவர் சொன்ன ஒரு கருத்து. அது இயற்கையிலேயே அந்த கடவுள் பற்றிய சிந்தனை, அதனால அவங்க வந்து ஒரு கடவுளுக்காக ஒரு பயம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டோம்னா இதனால நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது வந்துருமோ, கணவனுக்கு ஏதாவது வந்துருமோங்கிற பயத்திலேயே கூட அவங்க சுத்தமா இருக்கு அப்படிங்கறது சொல்லலாம். இருந்தாலும் ஆண்கள் வந்து அது பொதுவா அந்த அறைக்குள்ள போக கூடாதுங்கிறது அவங்க ஒரு கட்டுப்பாடா வச்சிருக்காங்க ஊர் பக்கம். தொடர்ச்சியாக நாங்க கணபதி சித்ரா ஆகியோரோடு தமிழர் தமிழ் பண்பாட்டு திருத்தலம் தொடர்பாகவும் தமிழருடைய கலாச்சாரங்கள் தொடர்பாகவும் சுவாரஸ்யமாக உரையாடி கொண்டிருக்கின்றோம். தொடர்ச்சியாக பேசுவோம். இப்பொழுது ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்தும் அவர்களோடு பேசுவோம். உங்களுக்கு சந்தோஷம் என்று சொல்லுங்க. எனக்கு இல்ல, இப்படியே விட்டு விட்டு போனா அவனுக்கு குடும்பத்துக்கு வந்து ஒற்றம் இல்ல. எனக்கு எதிர்பார்ப்பும் இல்ல, அப்படிங்கிறப்போ இந்த திட்டத்துல வந்து உணவுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதியை நாங்க இந்த சிறுதானியங்கள் என்று சொல்லக்கூடிய வரகு, திணை, சாமை, குதிரவாளி இந்த மாதிரி உணவு வகைகள்ல இந்த மாதிரி இதுல செய்யக்கூடிய உணவு வகைகள். இப்ப நம்ம வீட்டுல வந்து அரிசியில பொங்கல் செய்யறோம், அதே பொங்கல்ல திணையை வச்சும் செய்யலாம், வரகு வச்சும் செய்யலாம். திணை பொங்கல்லாம் சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. இப்ப என்ன ஆயிடுது, இதெல்லாம் வந்து நகரங்கள்ல வழக்கொழிஞ்சு போயிட்டதுனால உழவர்களே அதிகப்படியா இதை வந்து பயிர் பண்ண மாட்டேங்கிறாங்க. நெல் தான் அதிகப்படியா பயிர் பண்றாங்க, இதை கொஞ்சமா பண்ணி அவர்கள் வீட்டு உபயோகத்துக்குங்கிற அளவுலதான் பாக்குறாங்க. இன்னும் பயிர் பண்றாங்க தெக்க வந்தாச்சுன்னா இதெல்லாம் இன்னைக்கும் கொஞ்சம் கிடைக்குது.
சோ இப்போ அதுல இருந்து செய்யக்கூடிய மதுரைக்கு கீழே திருநெல்வேலி அந்த மாதிரி கீழே வந்தாச்சுன்னா அப்ப அங்க வந்து எங்களுக்கு அது அது ஒரு வசதின்னு வைங்களேன். இப்ப அதுல இருந்து செய்யக்கூடிய உணவு வகைகளை வந்து ரொம்ப விரும்பி சாங்க. அதே மாதிரி நம்ம வீடுகளில் செய்வோம் கூட்டாஞ்சோறு, உளுத்தஞ்சோறு, பூண்டு சாதம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்க உள்ள ஹோட்டல்களில் கிடைக்காது, உணவு விடுதிகளில் ரெஸ்டாரண்ட்ஸில் வந்து கிடைக்காது. அப்போ இவற்றை வந்து மதுரைக்கு வரக்கூடிய ஒரு சுற்றுலா பயணி வந்து சாப்பிட்டு பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பாக வந்து இந்த கடம்பவனத்தோட உணவு குடில் வந்து அமைது. ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு விதமாக இவற்றை வந்து அங்க நாங்க செய்து கொடுக்கிறோம். நீங்க சொல்ற மாதிரி நல்ல ஆரோக்கியமான முறையில எண்ணெய் எல்லாம் அதிகம் இல்லாம அங்க செய்யக்கூடிய அதே மாதிரி நல்ல நம்ம பக்கம் வந்து இந்த சூப்புங்கிறது வந்து நம்ம முருங்கைக்காயில கீரை வகைகள்ல கொள்ளு சூப்பு இதெல்லாம் வந்து கொடுத்தோம்னா வெள்ளக்காரங்க கூட அது காரமா இருந்தா கூட நல்லா ஆர்வமா குடிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ கொஞ்சம் நம்ம காரெல்லாம் பழகி போயிருச்சு. அதே மாதிரி பொடி வகைரா இட்லிப்பே ஒரு நாலஞ்சு வகை செய்வோம், கருவேப்பிலை பொடி அதெல்லாம் செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா ஆர்வமா சாப்பிட்றாங்க. இதுல என்னன்னா எங்க கடம்பவனம் கல்ச்சுரல் சென்டரோட டைனிங் பெவிலியன்ல நாங்க பார்த்தோம்னா அங்க வந்து நீங்க வந்து ஆர்டர் பண்ண முடியாது. ஸோ அதை வந்து ஒரு செட் மெனு, அதுல புஃபே அந்த மாதிரி கடை இல்லாமல் அப்படி ஒரு கலாச்சாரத்தில் வந்து வாழை இலையில வச்சு பரிமாற வகையில பண்றோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுல என்ன இருக்குது எப்படி அப்படிங்கறத விளக்கி சொல்றோம். இதுல மிக முக்கியமான கட்லரி கொடுப்பது இல்ல. சோ அவங்களை வந்து கையால எப்படி நம்ம பிணைஞ்சு சாப்பிடறோமோ அந்த மாதிரி சாப்பிடுறது அது ஒரு வாய்ப்பு திருப்பி. அதுல நீங்க கவனிச்சாங்கன்னா மிக முக்கியமானது என்னன்னா அதுல வந்து எல்லா உணவும் இல்ல, ஒரு கிட்டத்தட்ட 20% உணவு வகைகள் வந்து நம்ம காவியங்கள்ல இருந்து சிலப்பதிகாரங்கள் அந்த மாதிரி சங்க இலக்கியங்கள்ல இருந்து ரிசர்ச் பண்ணி உணவு வகைகளாக நாங்கள் அமைச்சுக்கிட்டு வரோம். அதுக்கு ஒரு சில ரிசர்ச்சர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களோட நாங்கள் அசோசியேட் பண்ணோம். ஏன்னா நாம வந்து நம்ம ரிசர்ச்சர்ஸ் வச்சிருக்கோம் சொன்னால் அது தப்பாயிடும். அவங்க வந்து கிட்டத்தட்ட 20-30 வருஷமா அதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆங்கிலத்தில் வந்து டிஸ்கிரிப்டிஸ்ட்னு சொல்கிறோம், அது ஒரு ஈவன் ஒரு ஃபிக்ஷனாக இருந்தால் கூட அதில் வந்து ரொம்ப விலாவரியாக அது எல்லாத்தையும் நம்ம அவங்க நுணுக்கி எழுதுகிற மாதிரியே நம்ம பழைய காவியங்கள் இருக்கும்போது ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறாங்கன்னா அவங்க எப்படி அந்த உணவை செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறது இருக்கிறத வச்சு பின்னோக்கி பார்த்து அது எல்லாத்தையும் வந்து எடுத்து அதை சேகரித்து அந்த ஒரு உணவு வகைகளை நாங்கள் தயார் பண்ணும்போது அதுவும் வித்தியாசமாக இருக்குது. எல்லா உணவும் அப்படி இல்லை, இருந்தாலும் அதையும் ரசித்து. இன்னொன்று, இந்த மாதிரி உணவு வகைகள் வந்து வீட்டில் தாய்மார்கள் வந்து இன்றைக்கி செய்கிறதில்ல. என்னென்னா அது வந்து வேலை ஜாஸ்தி, அதை சுத்தப்பட்டு உடச்சி திரிச்சுங்கிறப்போ வந்து இடியாப்ப மாவு திரிக்கிறதுலாம் வந்து ஒரு பெரிய வேலை. இன்றைக்கி கடைகளில் வந்துடுது எல்லாமே ரெடிமேடாக, அங்கேயும் கிடைக்கிது. பட் நம்ம வீட்டில் செய்கிற அளவு அதில் வந்து ஒரு சுவை வராது. நம்மளுடைய வசதி கருதி சின்ன வயதுலேருந்தே குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சில உணவு வகைகளை நம்ம பழக்காமல் விட்டு அப்போ திடீர்னு ஒரு வயசில் கொண்டாந்து அது கொடுக்குறப்போ அவங்க வந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க பிள்ளைங்க. சின்னதுலேருந்தே நம்மளுடைய பாரம்பரிய உணவு வகைகளை வீட்டிலேயே செய்து கொடுத்து பழக்கி வந்தோம்னா நிச்சயமாக அந்த பிள்ளைங்க வந்து அதை சாப்பிடும். ஆமாம், ஆரோக்கியமாகவும் இருக்கும். இப்போ இந்த கடம்பவனம் பண்பாட்டு திருத்தலத்தில் ஒரு முக்கியமான திட்டம் என்ன, சுற்றுலா பயணிகள்ங்கிறது ஒரு புறம், ஆனால் பலவிதமான பயன்பாட்டுக்கு நாங்கள் இதை கொண்டு வரோம். எப்படின்னா வந்து பள்ளி குழந்தைகளுக்கு காலை வேளைகளிலே கல்வி சுற்றுலா அப்படிங்கிற மாதிரி நாங்களே ஒரு திட்டம் அமைத்து மதுரையை சுற்றி மதுரையில் இருக்கின்ற ஒரு 40-40 பள்ளிகளுக்கு கொண்டு போய் கொடுத்து இப்போ அவங்களும் அதை ஒத்துக்கிட்டு இப்போ வராங்க. அவங்க அப்படி வரப்போ வந்து ஒரு ஹாஃப் டே ப்ரோக்ராம் அல்லது ஒரு முழு நாள் ப்ரோக்ராம் வந்து நாங்களே பண்ணி கொடுக்குறோம். அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு வந்து இப்போ ஒரு வருந்தத்தக்க விஷயம் என்னென்னா, தமிழகத்திலே தமிழ் மொழி பேசுகின்ற தமிழை தாய்மொழியாக கொண்ட குழந்தைங்களுக்கு தமிழை வந்து பாடமாக படிக்கிறதுக்கு வந்து ஒரு அலர்ஜி, பயப்படுறாங்க. அது என்னமோ ரொம்ப கடினம் அப்படிங்கிற மாதிரியும், சங்க இலக்கியங்களை படிக்க முடியாதுங்கிற மாதிரியும், நல்ல தமிழ் புத்தகங்களை படிக்கணுங்கிற ஆர்வமே அந்த பிள்ளைகளுக்கு இல்லை. அப்போ மொழி பற்றின அந்த ஒரு பயத்தையோ ஒரு ஒரு அவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அதையோ வந்து தவிர்க்கும் படியாக அவங்களுக்கு வந்து அதுலேயே வந்து கேம்ஸ் லாங்குவேஜ் லேப்னு அதுக்கு பேர் வச்சுருக்குறோம். அதில் அவர்களுக்கு ஆர்வம் எடுத்து ஏற்படுத்தக்கூடிய வகைகளை வந்து பழமொழிகளை வச்சு கேம்ஸ் இந்த மாதிரிலாம் நாங்களே அமைச்சு அந்த பிள்ளைங்களை விளையாட வைக்கிறோம். அப்போ வரப்போ அந்த பிள்ளைங்களுக்கு வந்து உணவு நாங்கள் கொடுக்கறது வந்து இந்த பாரம்பரிய உணவு தான் கொடுக்குறோம். பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்றாங்க. இந்த நெய் உருண்டெல்லாம் பொய் வழங்க உருண்டெல்லாம் சாதாரண விஷயம், அது கூட இன்னைக்கு வீடுகளில் செய்கிறதில்ல. அப்போ அந்த பிள்ளைங்களுக்கே ஒரு சமயம் வந்து ஆச்சரியமாக இருக்குது, இது நம்ம தமிழ்நாட்டில் மதுரையில் இருக்கக்கூடிய பிள்ளைங்க வந்து இந்த விஷயங்கள் தெரியாமல் இருக்காங்கிறது வந்து எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எங்கள் திட்டத்தில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் வந்து நம்முடைய பழைய விளையாட்டுக்கள். இப்போ நாங்கள்லாம் வளர்ந்தப்போ இந்த பாண்டி, ஐந்து கல்னு சொல்லுவோம், சொட்டாங்கல், இந்த கொலகொலையா முந்திரிக்கா, அந்த மாதிரி நிறைய விளையாட்டுகள் விளையாண்டு வளர்ந்துருக்கோம். ஏன் பையங்களுக்கே பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் தான் தெரியுமே ஒழிய கோழி குண்டு, பம்பரம், இந்த கிட்டி புல்லும்போ இதெல்லாம் விளையாட தெரியாது. அப்போ இங்கே வந்து அந்த விளையாட்டுகள் எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து அது ஒரு படம் பிடித்து காமிச்சு பரமபதத்துலேருந்து ஆடு புலி ஆட்டத்துலேருந்து அதுக்கான உபகரணங்கள்லாம் வாங்கி வச்சு நிறைய குழந்தைங்களுக்கு பல்லாங்குழி கூட விளையாட தெரில நம்ம பிள்ளைகளுக்கு. ஸோ அந்த பள்ளிக்கூடம் பிள்ளைங்க வரப்போ ஒரு மணி நேரம் கம்பல்சரியாக இந்த கேம்ஸ் அவங்களுக்கு, நாங்கள் அதுக்கு எங்களுடைய
எங்களோட பணியாளர்களுக்கு அதெல்லாம் பயிற்சி கொடுத்து வச்சிருக்கோம். ஸோ அந்த பிள்ளைங்களை வந்து குரூப் குரூப்பாக பிரித்து உட்காத்தி வச்சு விளையாட வச்சா வந்து அது ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இப்போ பெரும்பாலும் வீடுகளில் என்ன ஆயிருது, ஒரு குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க, அவங்க நம்ம வெளியிலையும் விட மாட்டேங்கிறோம், கம்ப்யூட்டரோடையே உட்காந்துருக்குதுங்க. ஸோ இந்த விளையாட்டுக்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து இன்னைக்கு மாண்டசரி மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். குழந்தைங்களுக்கு வந்து ஃபிங்கர்ஸ் அந்த ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷனுக்காக கிளியர்லிங் அதெல்லாம். பட் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பெரியவங்க வந்து இந்த சொட்டாங்கல்னு ஒரு விளையாட்டு, ஒரு அஞ்சு கல் ஏழு கல் வச்சு தூக்கி போட்டு பிடிச்சி அதுக்கு பாட்டெல்லாம் உண்டு. அது வந்து அந்த ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷனுக்கு அவ்வளோ ஒரு சிறந்த விளையாட்டு. அப்போ நீ மாண்டசரி அப்படின்னு ஒரு பேரை சொல்லி இந்த மாதிரி கொடுத்தா நம்ம ஆர்வமாக அதை கேட்டுக்கிறோம். ஆனால் நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய பழையதை எடுத்து கொடுத்தா அந்த அது எப்பவுமே நம்ம கையில் உள்ளதுக்கு ஒரு அருமை வந்து நமக்கு தெரியாது. அதை யாராவது வந்து சொன்னால் தான், எடுத்து சொன்னால் தான் தெரியும். அப்போ இதுக்கு வந்து நாங்கள் முதல்ல டீச்சர்ஸ்க்கு ஒரு ப்ரோக்ராம் வச்சோம். இந்த குழந்தைங்க வரதுக்கு மேலே டீச்சர்ஸை கூப்பிட்டு இந்த விஷயங்கள்லாம் சொன்னப்போ அந்த ஆசிரியர்கள் எல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஆர்வமாக இருந்துச்சு. அவங்க எல்லாம் முதல்ல விளையாண்டாங்க, அவங்களுக்குலாம் மலரும் நினைவுகள் வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் குழந்தைங்க வந்தாங்க. அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நாங்கள் நிறையா பண்ணுறோம். நல்ல விஷயம். இந்த இடத்துல வந்து உல்லாச பயணிகள் ஒரு பக்கம் இருக்க, நீங்கள் சொன்னீங்க உள்ளூர் வாசிகள் கடம்பவனம் இந்த தமிழ் பண்பாட்டு திருத்தலத்துக்கு வராங்கன்னு, அவங்களோட மனநிலை எப்படி இருக்கு? நாங்கள் உண்மையிலேயே ஆச்சரியப்பட்டோம். நாங்கள் வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து உண்மையிலேயே வந்து ஃபாரினர்ஸுக்கு தான் எய்ம் பண்ணோம். ஆனால் வந்து அந்த ஒரு சபையில் வந்து நிறைய பேர் நிறைஞ்சிருக்கணும்னா லோக்கலைட்ஸ் எல்லாம் வந்து வரையால் தான் நல்லாயிருக்கும், அவங்களுக்கும் தேவை அப்படின்னு என்று நினச்சி எப்படி அவங்கள அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற மனநிலையெல்லாம் அவங்களெல்லாம் வரச்சோனோம். ஆனால் எங்களுக்கு பெரிய ஆச்சரியம் என்னென்னா அவங்களும் ஈக்குவலாக தான் நல்லா ரசிக்கிறாங்க. ரொம்ப அருமையான காரியம் பண்ணிருக்கேங்க, ரொம்ப நல்லா இருக்கு, வி ஃபர்காட் அவர் செல்ஸ் அந்த மாதிரி. ரொம்ப இதுல பல விதமான விஷயங்களை வந்து இப்ப நம்ம குழந்தைங்களுக்கு என்ன ஆயிருதுனா, எங்களுக்குலாம் எங்க அம்மா எல்லாம் வந்து நிறைய கதை சொல்லி வளர்த்தாங்க சின்ன வயதுல. இன்னைக்கு வேலைக்கு போகின்ற தாய்மார்களுக்கு அந்த பொறுமையெல்லாம் இருப்பதில்லை, நேரம் இருப்பதில்லை, அவர்களை வந்து நம்ம குறை சொல்லவும் முடியாது. இன்றைய வாழ்க்கை அப்படி இருக்கு அப்படிங்கிறப்போ சின்ன சின்ன மாரல் ஸ்டோஸ், நான் இந்த பஞ்சதந்திர கதைகள் இது போன்ற சின்ன விஷயங்கள் கூட பள்ளிக்கூடத்துல என்ன சொல்றாங்க, இதெல்லாம் அப்பா அம்மா வேலை, அவங்க தான் சொல்லி தந்து வளர்க்கணும். அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க, நம்மளை விட அந்த பிள்ளைங்க வந்து டே டைம் பெரும்பாலும் பள்ளியில் தான் செலவழிக்கிறாங்க. பள்ளிக்கூடம் தான் முன்னாடிலாம் நாங்கள் படித்த போல மாரல் சயின்ஸ் கிளாஸ் ஒன்று உண்டு, அது மாதிரிலாம் பள்ளிக்கூடத்தில் அதாவது இட்ஸ் அ பிளேம் கேம் மாதிரி, இவங்க அவங்கள சொல்கிறது அவங்க இவங்களை ஆ மொத்தம் பிள்ளைங்களை வந்து பல இதை இழந்துடுறாங்க. அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து அவங்க இதெல்லாம் காமிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னா ஒரு ஈவினிங் ஃபேமிலி அவுட்டிங்கு மதுரை போன்ற இடங்களில் இன்றைக்கி வரலாம் வந்து மா தியேட்டரை விட்டால் ஒன்றும் கிடையாது. அப்படிங்கிறப்போ அடுத்தது கோயில் இருக்கு, ஆனால் கோயில் போனால் நம்ம பிள்ளைங்க கொஞ்சம் அழுதுகிட்டே தான் வரும். அப்படிங்கிறப்போ இது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் மெத்தடில் அவங்களுக்கு கொஞ்சம் படிப்பினை ஊட்டக்கூடிய ஒரு வளாகமாக இது அமையுது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எங்களுடைய அந்த கலையரங்கத்தில் வந்து பெயிண்டிங்ஸ் நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பழைய காலத்து ஓவிய முறை மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலெல்லாம் அந்த ஓவியங்கள் உண்டு, அதே முறையில் பெயிண்டிங்ஸ் பண்ணியிருக்கோம். சைடில் நிறைய பண்ணி அந்த பெயிண்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா மதுரையின் வரலாறு சம்பந்தப்பட்ட கதைகள், இலக்கியத்திலிருந்து சின்ன சின்ன இதெல்லாம் வந்து இப்போது பாரி வள்ளல் முல்லைக்கு தேர் கொடுத்தது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் படமாக அங்கே வந்து வரைஞ்சி வச்சுருக்கோம். அப்போ இந்த பிள்ளைங்களுக்கு வந்து கதை சொல்கிறதுக்கு வந்து அது ரொம்ப உதவியாக இருக்குது. இப்போ சிபி சக்கரவர்த்தி கதை அதெல்லாம் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு சொல்கிறப்ப அதான் அதாவது பலவான இப்போது பாரி வள்ளல் கதையை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லினஸ் ப்ளஸ் அந்த காலத்தில் வந்து மக்களுடைய மனநிலை, ஒரு மனிதனையும் ஒரு மிருகத்தையும் ஒரு செடியும் வந்து ஒரே மாதிரி பாவித்த ஒரு உயர்ந்த மனநிலை கொண்ட மன்னனா அங்க இருந்திருக்கான். அது பிள்ளைங்க சொல்றப்போ அவங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தெரியாது சிபி சக்கரவர்த்தி எல்லாம் சொல்றப்போ அதாவது ஒரு மாரல் வேல்யூ இருக்கும். அன்னைக்கியுடைய மதுரை எரித்த காட்சியெல்லாம் நாங்க படமா பெயிண்டிங் பண்ணி வச்சிருக்கோம். தான் வந்து நீதி தவறுன்னு நினைச்ச மாத்திரத்துல ஒரு மன்னனுக்கு உயிர் போகுது அப்படின்னா அதிக வந்து அவங்க எந்த எங்க கொண்டு போய் கடவுளுக்கு அடுத்த அதை வச்சிருந்துருக்காங்க. அதெல்லாம் அந்த பிள்ளைங்க சொல்றப்போ ரொம்ப ஆர்வமா வந்து கேட்கிறாங்க. அடுத்த தலைமுறை வந்து நல்லபடியா பண்படுத்தி வரதுக்கு இந்த திட்டம் வந்து ஒரு வாய்ப்பு அமையணும் நாங்க கடவுளை கும்பிட்டு இருக்கோம். ஆண்களா பெண்களா இதுக்கு ஆர்வம் நாங்க வாரங்க கூட, இது வந்து எப்பவுமே நிரந்தரமான ஒரு கேள்வி என்று நினைக்கிறேன். சமநிலையமே இல்லை, வந்தவங்க அனைவரும் அதை ரசித்து தான் பார்த்துருக்காங்க. என்னால குறிப்பிட்டு சொல்ல முடியாது. பொதுவான முறையில இப்ப இந்த கலாச்சாரத்தை தங்கட வாழ்க்கையில கொண்டு வரணும் என்ற சிந்தனைய எப்படி உண்டாக்குறது? அது வந்து சின்ன வயது முதலே பிள்ளைங்களுக்கு வந்து நாம சொல்லி வளர்க்கறது தான் இருக்கு. இப்போ குழந்தைங்களுக்கு வந்து சொல்லி வளர்க்கறது அப்படிங்கறத விட பெற்றோர் வந்து அவர்கள் நடைமுறையில முன்மாதிரியா இருக்கணும். குழந்தைங்க வந்து எப்பவுமே சொல்றதை கேட்கறத விட கண்ணால் என்னத்தை பாக்குறாங்களோ அதுதான் அவங்க பிடிச்சிப்பாங்க. அப்படிங்கிறப்போ நம்ம ஒரு சின்ன விஷயம், நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாமே வந்து சிம்பிளிசிட்டி, வாழ்க்கையில வந்து போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து,
அந்த ஒரு அடிப்படை கருத்தை வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில பின்பற்றினாலே நமக்கு நிம்மதி கிடைச்சிடும். நம்ம அதை பின்பற்றாம இப்படி இவங்க அப்படி இருக்காங்களே, அங்க அப்படி இருக்கே, வெளிநாடுகள்ல எப்படி இருக்கேன்னு பார்த்துட்டே ஓடிட்டு இருக்கிறதுனாலதான் பல அடிப்படை விஷயங்கள் இன்னைக்கு வந்து தமிழகத்திலையும் குடும்பங்கிற அமைப்புல வந்து நிறைய பிரச்சனைகள் வருது. இல்லைன்னு சொல்ல முடியாது. கணவன் மனைவி இருவரும் வேலை செய்கின்ற இடத்துல அந்த விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மையெல்லாம் இன்னைக்கு அடுத்த தலைமுறைக்கு கொஞ்சம் பத்தல. அப்படிங்கிறப்போ அந்த ஈகோ கிளாஷ்லாம் நிறைய நடக்கு. இதெல்லாம் வந்து நம்ம ஓவர் கம் பண்ணி இந்த 2 வருஷத்துல இருந்த நம்ம பண்பாடை வந்து விட்டுறாம அடுத்த 2000 வருஷத்துல நிலைநிறுத்த செய்யணும் அப்படின்னா இந்த கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அன்றாட வாழ்க்கையில நாம முதல்ல வந்து கடைபிடிக்கணும். பிடிச்சா ஆட்டோமேட்டிக்கா குழந்தைங்க அதை பார்த்து அவங்க செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இருக்கிறத வச்சு திருப்தி படுற ஒரு மனப்பான்மை, இவர்களை மதித்தல், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நாம முதல்ல கடைபிடிக்கணும். இப்போ வந்து அரசாங்கத்தோட சேர்ந்து செய்றீங்களா இந்த விஷயத்தை? இந்த இந்த ப்ராஜெக்ட் வந்து நிறைய பேர்கிட்ட நாங்கள் சொல்லும் போது இந்த கேள்வி நிறைய பேர் கேட்குறாங்க, இதில் உங்களுக்கு அரசாங்கம் பங்கீடு இருக்குதா அப்படின்றாங்க. ஆக்சுவலாக நாங்கள் நினைக்கிறோம் இந்த ப்ராஜெக்டை வந்து இல்லை அரசாங்கம் செய்திருக்க வேண்டிய ஒரு ப்ராஜெக்ட். இது ஏதோ எங்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு பொறியாக தட்டியது நல்ல விதமாக பண்ண வேண்டும் என்று நினச்சி ஒரு கடின முயற்சியிலாம் அதை பண்ணிட்டு இருக்கோம். அரசாங்க ஒத்துழைப்பு அந்த அளவு இல்லை, ஆனால் எங்களை வந்து ஆதரிக்கிறாங்க, நல்ல விதமாக பண்ணுங்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த WTM என்ற இந்த நாங்கள் வந்து இங்கே லண்டனுக்கு வந்த பர்பஸ் வந்து WTM வேர்ல்ட் டிராவல் மார்க்கெட் ஒரு நிகழ்ச்சிக்காக வந்தோம். அதில் வந்து நீங்கள் பங்கு கொள்ளுங்கள் அப்படிங்கிற அந்த அளவில் ஆதரிச்சிருக்கிறாங்க. ஆனால் அரசாங்கம் பொருள் உதவியில் இல்லை. பயணிகளுக்கான பாதுகாப்பு, வெளியில இருந்து வாராக்களுக்கு பாதுகாப்பு, இங்கே கூட பல பத்திரிகைகளில் ஒரு விடயம் ஒன்று வந்துச்சு. ஒரு பெரிய ஒரு கடையில ஒருத்தர் போய் சாமான் வாங்கிட்டு ஏதோ சின்ன வாய் தகராறுல அவரை போட்டு அடி அடிச்சு ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டே போட்டாங்க. இப்ப இந்த இந்த விஷயங்கள்ல நிறைய பிரச்சனைகள் வருது. இங்கே அதை வந்து பிரபல்யப்படுத்தின உடனே இந்தியா ஒரு வன்முறையான நாடா அல்லது வந்து ஒரு இப்படியான பிரச்சனைகள் வருமா என்ற சிந்தனை சிலருக்கு வருது. எப்படி இருக்குது பாதுகாப்பு இந்தியாவை பொறுத்தவரையிலும்? நம்ம தமிழகத்தை இந்த திட்டம்லாம் வந்து இன்னைக்கும் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு தமிழக மக்கள் வந்து இந்த அக்ரஸர்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை வந்து கிடையாது. இயற்கையிலேயே கொஞ்சம் சாந்தமா அதே வந்து வெளிநாட்டுல இருந்து பயணிகள் வந்து நம்ம வந்து உண்மையிலேயே வந்து இந்த உள்ளூர்காரவங்க வெளிநாட்டுல இருந்து வரவங்க எல்லாம் விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க. அதான் உண்மை. நீங்க கடைகளாகட்டும் சுற்றுலா தலங்களாகட்டும் எங்க போனாலும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஃபாரின் டூரிஸ்ட் தான். அப்படிதான் இருக்கு இன்னைக்கும். மதுரையில் ஒரு கருத்து உண்டு, அதாவது ஏமாற்றுபவர்கள் அதாவது வன்முறை அதுவும் பண்ண மாட்டாங்க, ஆனா வந்து 10 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய ஜாமான் வந்து 20 ரூபாய்க்கு என்ன விஷயம் தெரியாதனால அவங்ககிட்ட வந்து கலந்துடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. ஆனா அதே சமயத்துல இன்னைக்கு பயணிகள் வரவங்களும் ரொம்ப விழிப்புணர்வோடதான் வராங்க. இன்னைக்கெல்லாம் இன்டர்நெட் வந்த பிறகு எல்லாமே அதுல இருக்கு. அவங்க மதுரையில ஒரு பொருள் 80 ரூபாய்க்கு வாங்கணும்னா கூட அதுல அவங்க பார்த்து தெரிஞ்சுட்டு வராங்க. அதுல அப்படியே இன்னைக்கு ஏமாறுறவங்க இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா நம்ம மக்கள் கைப்படையே அந்த கொஞ்சம் ஏமாத்தி இது பண்ணலாம் குணம் வந்து கொஞ்சம் உண்டுதான். அது இல்லைங்கள பட் வன்முறை அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு தெரிஞ்சு அது நாங்க இருக்கிறது வந்து ஒரு கிராமம். நாங்க ஊருக்கு 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கோம். அங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் வந்த பிறகு அந்த கிராமத்துக்கு எலக்ட்ரிசிட்டியே வந்துச்சு. அந்த மாதிரியான கிராமம் ஸோ இந்த இந்த 2nd century வந்து எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் இருக்குதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இந்தியா மாதிரி. ஸோ அவங்களாம் எங்களுக்கு ரொம்ப விசுவாசமா இருக்கிறாங்க. நாங்களும் அவங்க ரொம்ப நல்ல இடம் வந்து கிட்டத்தட்ட 21 ஏக்கர் முழுசா வந்து எல்லாம் கலாச்சார அமைப்புகள் 8 ஏக்கர் தான் நாங்கள் இதில் டெவலப் பண்ணி உருவாக்கியிருக்கோம். விதமாக கடவுள் புண்ணியத்தில் நாங்கள் வளர்ந்து அது ஒரு மலைச்சரிவான பகுதி வேறு. அதனால அந்த காடு திருத்தியும்பாங்க அந்த காலத்தில். அந்த மாதிரி தமிழர்கள் கலாச்சாரம், தமிழர்களுடைய உணவு, அவர்களுடைய பண்பாடு தொடர்வதற்காக இப்ப சென்னைக்கு போனாலும் சென்னையும் வெளிநாடு மாதிரி தான் இருக்கு. ஆமா, என்ன ஒரு பீச்சும் ஒரு இதோட எல்லாம் முடிஞ்சிடும். ஒரு சினிமா அப்படி ஒரு சூழல் தான் அங்க இருக்குது. ஆனா இதுதான் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா தமிழர் கலாச்சாரத்தை அறிந்து கொள்வதற்கான இதுல முக்கிய விஷயம் இந்த தமிழ் லிட்ரேச்சர். இது என்ன செய்றீங்க இங்க? நாங்க எதிர்கால திட்டமா என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா வந்து ஒரு நூலகம் ஒன்று அமைத்து தமிழ் மொழியை பற்றி தெரிந்து கொள்வதற்கு. அதாவது 2 வகையில, ஒன்று வந்து அடுத்த தலைமுறையில் குழந்தைகளிடம் தமிழை கொண்டு செல்வதற்கு அடிப்படையாக இங்கே ஒரு சிலர் பண்ணணும்னு பார்க்குறோம். இப்போ சம்மர் வெக்கேஷனில் வந்து ஒரு 1 month கேம்ப் அப்படிங்கிற மாதிரி வச்சு வெளிநாட்டில் உள்ள தமிழர்களுடைய குழந்தைங்களுக்கு வந்து அங்கே வந்தால் அந்த 1 மாதம் 1.5 மாத காலத்தில் பேசிக்ஸ் ஆஃப் எவ்ரி திங் டு டூ வித் தமிழ்,
லாங்குவேஜில் ஆரம்பித்து கொஞ்சம் பரதநாட்டியம், சங்கீதத்தின் அடிப்படை, கொஞ்சம் யோகா, இது எல்லாம் வந்து எப்படி நமக்கு வாழ்க்கையில் ஒன்றோட ஒன்று பிணைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிற அளவில் அவங்களுக்கு வந்து ஒரு திட்டம் அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது பார்க்குறோம். அப்போ அடிப்படை லெவலில் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியை தமிழ் தெரியாதவர்களுக்கு கற்பித்து கொடுப்பதற்காக இந்த இடத்த பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்குறோம். இதில் என்னென்னா நம்ம ஊர்லேயே வந்து சென்னை போன்ற நகரங்களில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து இன்னைக்கு வேலை வாய்ப்புக்காகவே அவங்க தமிழை வந்து செகண்ட் லாங்குவேஜாக எடுக்காமல் ஆங்கிலம் தான் பயிற்சி மொழியாக இருக்குது. அது நம்ம நாட்டில் ஒரு என்ன சொல்கிறது ஒரு விரும்பத்தகாத ஒன்று, ஆனால் அப்படி இருக்குது. தமிழ் மொழியை விட அவங்களுக்கு வந்து இங்கிலீஷில் படிக்கிறதா வந்து ஈஸியாக இருக்குது எல்லா சப்ஜெக்ட்ஸுமே. ஸோ தமிழுங்கிறது செகண்ட் லாங்குவேஜ், செகண்ட் லாங்குவேஜுமே தமிழ் வேண்டான்ட்டு இன்றைக்கி ஹிந்தி எடுத்துடுறாங்க. அப்படிங்கிறப்ப தமிழ் பேசுகிற பிள்ளைங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியறதில்ல நம்ம ஊரில் குழந்தைங்களுக்கே. ஸோ அந்த பிள்ளைகளுக்கு வந்து தமிழ் மொழி பயிற்றுவிப்பதற்காக ஒரு கேம்ப் நடத்துறதுக்கு வைக்கிறதுக்கெலாம் இங்கே ஏற்பாடுகள் செய்கிறோம். இங்கே இருந்தே கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம் பிள்ளைகள் வந்து தமிழ் சங்கமலத்த மலையில இருந்து நாங்களும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். லிட்ரேச்சர்ங்கிற முறையில பாத்தீங்கன்னா ஒரு இன்னும் அமைத்து அங்க நல்ல ஒரு கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ் வச்சு அடுத்த லெவல்ல வந்து தமிழ் மொழியை பற்றி இன்னும் கத்துக்கணும். அதாவது தமிழ் மொழி தெரியும், ஆனா கொஞ்சம் நல்ல விதத்துல அதை பத்தி ஒரு நாலேஜ் வரணுங்கிறவங்க வந்து அங்க தங்கி இருந்து கொஞ்சம் ரிசர்ச் ஒர்க் பண்ற அளவு நல்ல விஷயம், நல்லது, சந்தோஷம். மதுரை கடம்பவனம் தொடர்பாகவும் தமிழ் பண்பாட்டு விடயங்கள் தொடர்பாகவும் இரண்டு பேரும் மிக தெளிவாக பேசினீர்கள். நன்றி கணபதி, நன்றி சித்ரா. கடம்பவனத்திற்கு வர வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலையை உருவாக்கி இருக்கிறீர்கள். இந்த சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு நன்றி. உங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு எங்களுக்கு உங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நல்லது, இத்தோடு இந்த விசேட சந்திப்பு நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் நேர்களே. லக்கி ஃபினான்ஸ் ஜெர்மனி. ஜெர்மனியில் முன்னணி வங்கிகளிடம்